ரஜினிகாந்த் இந்து மக்கள் பக்கமா? இந்துங்கிற அந்த வார்த்தைக்கு நீங்கள் ஒரு மத சாதி அது பூச முயற்சிக்காதீங்க. ரஜினிகாந்த் இப்போ பேசின விஷயங்கள் எல்லாமே இந்து மக்கள் சார்பானது தானே? மனித குலத்தின் சார்பானது. எந்த ஒரு மதத்தையும் யாரும் அவமானப்படுத்தக்கூடாது. பாஜக பக்கமா ரஜினி பக்கமா? ரஜினி பக்கம். ரெண்டும் ஒன்னா? ரஜினியும் மோடியும்? ரஜினியும் மோடியும் ஒன்னா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஏன் அவர் பக்கமே நிற்கிறீங்க? அதனால நாங்கள் பிஜேபி பக்கமே நிற்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. பிஜேபி செய்ய முடியாதது ரஜினி செய்வாரா? நிச்சயமாக தமிழ்நாட்டில் செய்வார். சமூகத்தில் இந்து இந்து அல்லாதவர்கள் அப்படிங்கிற ஒரு பிளவை ரஜினி கொண்டு வர்றாருல்ல? இல்லை இல்லை. ரஜினிகாந்த் ஒரு எதிர்மறை விளம்பரம், நெகட்டிவ் பப்ளிசிட்டி தானே? வணக்கம் நண்பர்களே, திரு ரஜினிகாந்த் யார் பக்கம், அவருக்கு யார் ஆதரவு, யார் எதிர்ப்பு, இதற்கு இந்து மக்கள் கட்சி தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் வழங்கும் பதில் என்ன? வணக்கம். வணக்கம். திரு ரஜினிகாந்த் யார் பக்கம்? மக்கள் பக்கம். எந்த மக்கள் பக்கம்? தமிழின் பக்கம் ரஜினி, ரஜினியின் பக்கம் தமிழகம், தமிழகத்தின் பக்கம் ரஜினி, தமிழின் பக்கம் ரஜினி, மக்களில் ஒருவர் ரஜினி, மக்களின் பக்கம் ரஜினி. இதில் வந்து எந்த மக்களின் பக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் மக்களின் பக்கம். இல்லை அப்படி இல்லையே, தமிழ்நாட்டில் பலவிதமான பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லோரும் தமிழ் மக்கள் என்று அழைக்கப்படுகிறது. உங்கள் கட்சி பேர் நீ இந்து மக்கள் கட்சி வச்சுருக்கீங்க? ஆமாம், இந்து மக்கள் கட்சி. இந்து என்பது ஒரு கலாச்சார பண்பாட்டு அடையாளம். ரஜினிகாந்த் இந்து மக்கள் பக்கமா? ரஜினி இந்து மக்கள்னாலே எல்லோரையும் உள்ளடக்கியது தானே, ஆன்மீகம் அரசியல் என்று சொன்னாலே அனைவரையும் உள்ளடக்கியது தான். இல்லை நீங்கள் அதை தெளிவாக சொல்லலை. ரஜினிகாந்த் இந்து மக்கள் பக்கமா? ரஜினிகாந்த் இந்திய மக்கள் பக்கம், இந்து மக்கள் பக்கம், தமிழ் மக்கள் பக்கம், எல்லாம் ஒன்று தான். இந்து மக்கள் பக்கமா? எல்லாம் ஒன்று தான். இல்லை அப்படி சொல்ல முடியாதுல்ல. அப்படி தான் சொல்லணும். ஏன் அப்படி? நீங்கள் அப்படி ஹிந்துங்கிற அந்த வார்த்தைக்கு நீங்கள் ஒரு மத சாதி அது பூச முயற்சிக்காதீங்க. அது வந்து சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது. நீங்கள் தானே மத சாயம் பூச நினைக்கிறீங்க? இந்துங்கிறது ஒரு மதம் அல்லவே. ஆன்மீகத்துக்கு மதம் கிடையாது, கடவுளுக்கு மதம் கிடையாது, ஆன்மீக அரசியலுக்கும் சாதி மதம் கிடையாது. ஆனால் இந்து, கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், பார்சி, தேசத்தின் தேசியத்தின் அடையாளம், கலாச்சார தேசியத்தின் அடையாளம். இதெல்லாம் ரஜினிகாந்த் இப்போ பேசின விஷயங்கள் எல்லாமே இந்து மக்கள் சார்பானது தானே? மனித குலத்தின் சார்பானது. எந்த ஒரு மதத்தையும் யாரும் அவமானப்படுத்தக்கூடாது. இப்போ ஏன் பேசினார்? துக்ளக் விழாவில் அவர் துக்ளக் எதிர்கொண்ட சவால்களை குறித்து வரிசைப்படுத்தும் போது அவர் அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு பேசினார். உண்மையைத்தானே பேசினார். நீங்கள் ரஜினிகாந்த் பக்கமா? நாங்கள் ரஜினிகாந்தின் ஆன்மீக அரசியல் கொள்கைகளின் பக்கம். ரஜினிகாந்த் பக்கம் இல்லை? இல்லை, தனிநபர் அப்படிங்கிறது இல்லைங்க. இந்து தர்மம் என்பது தமிழருடைய சமயம் என்பது, தமிழக மக்கள் நலன் என்பது தனிநபர் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தர்மம் சார்ந்ததா அறம் சார்ந்ததா இருக்கணும். அறம் பொருள் இன்பம் வீடு. அறம் தான் இங்கே எல்லாத்துக்கும் அடிப்படை. நீங்கள் பாஜக சார்பாளராக இருந்திருக்கீங்க? இல்லை, சார்பாளரானா நாங்கள் ஒரு இயக்க சார்பாளராக இருப்பது என்பது வேறு, ஒரு தர்மத்தின் பக்கம் நிற்பது என்பது வேறு. நீங்கள் பாஜக சார்பாக தான் இருக்கீங்க? நாங்கள் தர்மத்தின் பக்கம் நிற்போம். பாஜக தர்மம் கொண்டது இல்லையா? தர்மம் கொண்டது தான். அதனால தான் பாஜக பக்கம். அதனால தான் பாஜக பக்கம். பாஜக பக்கமா ரஜினி பக்கமா? ரஜினி பக்கம். பாஜக பாஜக என்பது ஒரு தேசிய கட்சி. ரஜினி சார் அவர் வந்து இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு களத்தை தேர்ந்தெடுத்து இந்த தமிழக அரசியலில் அவர் இருக்கார். ஆகவே அவரின் பக்கம். பாஜக பக்கமா ரஜினி பக்கமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ரஜினி பக்கம் சொல்லுங்க. மத்திய அரசியலின் போது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், மோடியின் பக்கம் நிற்போம். மாநில அரசியல் என்று வருகிற பொழுது ரஜினியின் பக்கம் நிற்போம். மத்தியில்னா மோடி, மாநிலத்தில் ரஜினி. ரெண்டும் ஒன்னா? ரஜினியும் மோடியும்? ரஜினியும் மோடியும் ஒன்னா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. மோடி வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர். ரஜினிகாந்த் மிகப்பெரிய நடிகராக இருந்து ஒரு நல்ல அரசியல் தலைவராக வளர்ந்து வருபவர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மோடி கூட வேண்டாம், ரஜினி. தமிழ்நாட்டிலே ரஜினி தான். மோடி சொன்ன எடுபடாதா? எடுபடாது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ரஜினி மூலமாக நாம் ரஜினி சொல்லுகின்ற அந்த ஆன்மீக அரசியல் கொள்கைகளை எடுத்து செல்ல வேண்டும் என்பது தான் அது சரியானது, பொருத்தமானது. நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக அல்லது ஆன்மீகவாதியாக மிக நீண்ட பயணத்தை கடந்து வந்திருக்கீங்க. நீங்கள் அடிமட்டத்திலிருந்து இதற்காக பணியாற்றிட்டு வரீங்க, சேவையாட்டிட்டு வரீங்க, இதுக்காக பல வழக்குகள், பல இன்னல்கள் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாற போகிறவர் இன்னும் அரசியல்வாதி ஆகலை, ஏன் அவர் பக்கம் நினைக்கிறீங்க? அதாவதுங்க, நாங்கள்லாம் வந்து களத்திலே இருந்தவர்கள் என்று நீங்கள் வந்து ரொம்ப
ஒரு பெருமையாக நீங்கள் சொன்னீங்க. உண்மை தான், அது பெருமிதத்திற்குரியது தான். நாங்கள் எப்படி களத்தில் இருந்தோமோ அதுபோல் ரஜினிகாந்த் அவர்களும் துவக்கத்திலிருந்தே இந்த மக்களோடு மக்களாக இருந்திருக்கிறார். 96லேயே அவர் அரசியல் விஷயங்கள் பேசியிருக்கிறார், அதனால் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அது மாதிரி நாங்களாம் ஒரு இயக்கம், ஒரு மக்கள் பக்கம் நின்று நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து தொழில் அப்படின்னு எதுவும் கிடையாது. ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா தொழிலிலே இருந்தவர், அவர் அந்த சினிமா தொழிலில் இருந்து கொண்டே இதுலேயும் கவனம் கொடுத்தவர். இப்போ வந்து அவர் அந்த சினிமா தொழிலை முழுமையாக விட்டுவிட்டு அவர் இப்பொழுது இதுக்கு வரப்போகிறார், அதனால் நாங்கள் அவர் பக்கம் இருக்கோம். பாஜகவை விட்டுவிட்டு ரஜினி நீங்கள் ஆதரிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரஜினியை தான் பாஜக கூட அதிக அளவுக்கான சக்தி வாய்ந்தவரா? நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும்போதே தமிழகத்திற்கு இந்து மக்கள் கட்சி தேவை என்று ஒரு தனி இயக்கம் துவங்கியவர்கள், புரியுதுங்களா? அதனால் நாங்கள் பிஜேபி பக்கமே நிற்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. வளமான தமிழகம், வலிமையான பாரதம், தமிழகத்திலே ஆன்மீக அரசியல் திராவிட இயக்கத்திற்கு மாற்றாக வளர்ச்சி அடைய வேண்டும். இன்றைக்கி ஆன்மீக அரசியலை முன்னிறுத்துறார் ரஜினி. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி, அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் முரண்படுகிறோம் என்று நான் சொல்ல வரல. என்னென்னா ஒரு ட்விட் போட்டாங்க பிஜேபி, இப்போ என்ன ட்விட் போட்டாங்கன்னா ஃபோக்ஸோ, அதாவது இளம் பெண்களுக்கு அவர்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு எதிரான நாள் அப்படின்னு குறிப்பிடணும்னு ஈவேரா குறித்து ஒரு ட்விட் போட்டாங்க. உடனே அதுக்கெல்லாம் ஈவேராவை இழிவுபடுத்திட்டாங்கன்னு எதிர்ப்பு வந்தோடனே பிஜேபி டக்குன்னு பின்வாங்கிட்டாங்க. தங்களுடைய கருத்தில் அவங்க வந்து உறுதியாக நிற்கலை. ஆனால் ரஜினி அவர்கள் தான் உள்ளதை சொன்னார், வரலாற்றை சொன்னார், ஆதாரம் அவரிடத்தில் இருக்கிற அந்த காரணத்தினால் அவர் பேசினார். உடனே எல்லாம் என்னன்ட்டாங்க, ஈவராக இழிவுபடுத்துகிறாங்க, மன்னிப்பு கேளுங்க, அது இதுன்னு ஏதாவது சொல்கிறாங்க. ஆனால் ரஜினி சொல்லிட்டார் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ஆகவே ரஜினிகாந்த் வந்து ஒரு துணிச்சலான, தனித்தன்மை வாய்ந்த, ஆன்மீக அரசியல் கொள்கைகளை முன்னிறுத்துகின்ற ஒரு நல்ல தலைவராக பிஜேபியோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு ரஜினிகாந்த் தான் பொருத்தம் நாங்கள் நினைக்கிறோம். அதனால் அவர் கூட இருக்கும். பிஜேபி செய்ய முடியாதது ரஜினி செய்வாரா? நிச்சயமாக தமிழ்நாட்டில் செய்வார். பிஜேபி செய்ய முடியாதது? பிஜேபி செய்ய முடியாததையும் செய்வார். ஏன் பிஜேபி செய்ய வேண்டியதையும் செய்வார். ஏன் செய்ய முடியல பிஜேபியால்? காரணம் பலது இருக்குது, அதை பற்றி நான் தனியாக லெக்சர் தான் எடுக்கணும். பிஜேபி ஒரு தேசிய கட்சி, ஒரு கட்டுப்பாடு மிகுந்த கட்சி, முறையாக உட்கட்சி ஜனநாயகத்தை கடைப்பிடித்து ஒரு சாதாரண ஒரு தொண்டம் கூட அங்கே வந்து தலைவராக வர முடியும். எனக்கு ஜேபி நட்டா தலைவராக இருக்கார். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இது முழுக்க முழுக்க தனிநபர் பேஸ்டு, எம்ஜிஆர் கட்சி, சிவாஜி கட்சி, அண்ணா கட்சி, காமராஜ் கட்சின்னு இருந்தது. அதனால் அந்த மாதிரியான அரசியலுக்கு மக்களை பக்குவப்படுத்தணும்னா இன்னும் பிஜேபி நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ ரஜினி மூலமாக அந்த வேலை நடக்கும். அது ரஜினி கட்சி எதுன்னு இருக்கும் போது இருக்கட்டும், அதனால் என்ன தப்பு? நீங்கள் கருணாநிதி கட்சி இல்லை, ரஜினி ஆன்மீக அரசியல் கொள்கையை முன்னிறுத்துறாருங்க. தனிநபர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தனிநபர் முன்னிறுத்துகின்ற தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த தத்துவம் அப்படின்னு வரும்போது என்ன ஆன்மீக அரசியல் பார்த்தீங்க ரஜினியா? பொதுவாக எல்லோரும் கட்சி ஆரம்பித்தாங்கன்னா எங்கே போவாங்க? இப்போ கூட சமீபத்தில் நீங்கள் எல்லாம் அண்ணா ஈவேரா இந்த வழி வந்த அவங்க எல்லாமே போய் சமாதிக்கு போவாங்க, அல்லது சிலைகளுக்கு போய் மாலை அணிவிச்சு கட்சி துவக்குவாங்க. ஆனால் ரஜினியா அந்த நேரம் எங்கே போனார்? விவேகானந்தர் மடத்துக்கு போனார். ஆகவே நாங்கள் விவேகானந்தர் கொள்கைகளை பின்பற்றுகின்றோம், நாங்கள் ரஜினி ஆதரிக்கிறோம். இது இயல்பானது தானே, இதில் என்ன இருக்குது? இந்த மாதிரி கருத்தை பெரியார் ஒரு ஊர்வலம் நடத்தினார், அதில் ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னு ரஜினி சொன்னார் துக்ளக் விழாவில். இதை சொன்னதன் மூலம் சமூகத்தில் இந்து இந்து அல்லாதவர்கள் அப்படிங்கிற ஒரு பிளவை ரஜினி கொண்டு வர்றாருல்ல? இல்லை இல்லை, அவர் வந்துங்க அந்த இடத்துல ஈவேராவை இழிவுபடுத்துகிற மாதிரியோ அல்லது திராவிட இயக்கத்தை இழிவுபடுத்துகிற மாதிரியோ பேசுவது அல்ல, அப்படி பேசலை அவர். துக்ளக் எத்தகைய அடக்குமுறையை சந்தித்தது அப்படின்னு தான். ஏன்னா 71 அந்த சம்பவம் நடந்தபோது கலைஞர் என்ன நினைக்கிறாருன்னா, அப்போதைய முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் என்ன நினைச்சார்னா, இந்த செருப்பால் அடித்தவங்களை கைது பண்ணாமல் அந்த ஊர்வலத்தை தடை பண்ணாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு அந்த செய்தியை வெளியிட்ட பத்திரிகையை நசுக்க நினச்சார். அந்த செய்தியை வெளிவராமல் பார்த்துக்கணும்னு முயற்சி எடுத்தார். அந்த பத்திரிகைகளுக்கு எதிரான அடக்குமுறையெல்லாம் கடந்து துக்களுக்கு வந்தது. சோ ராமசாமி அப்படி ஒரு துணிச்சலாக திகழ்ந்தார்னு அப்படி தான் வருஷப்படுத்துகிறார். பக்தவச்சலம் அப்படி வருஷப்படுத்தி வர்றாரு. இவங்க வந்து ரஜினிகாந்தை பற்றி அவர் சொன்ன கருத்தை பற்றி எதிர்கருத்து சொன்னால் அல்லது அவர் சம்பந்தமான எந்த செய்தியை சொன்னாலும் இன்றைக்கி அது ஒரு பரபரப்பு. தங்களுக்கு வெளிச்சம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இப்போ திராவிடர்களெல்லாம் ஒரு பெரிய ஃபோர்ஸாக, அவங்ககிட்ட எத்தனை ஓட்டிருக்கு. ஆகவே அவங்கெல்லாம் வந்து இதன் மூலமாக மீண்டும், அது ரொம்ப நல்லது, அவங்கெல்லாம் இப்போ இதில் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. இல்லை நாங்கள் அடிக்கலைங்கிறாங்க, அப்புறம் அந்த செருப்பில் அடிக்கலை, வேறு செருப்பில் அடித்தாங்கிறாங்க, மாறி மாறி இப்போ அவங்க தான் பேசுகிறாங்க. இப்போ அவங்க தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக கடுமையாக எதிர்க்குது. அதிமுக எதிர்க்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுலேயும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஈவேரா அவர்களை கொண்டு போய் கோபுரத்திலே வைத்து அத்தகைய கொள்கைகளை கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள்லாம் இந்த பொறுப்புக்கும் பதவிக்கும் வந்ததுக்கு காரணமே அண்ணன் ஜெயக்குமார் அவங்க ஐயா ஓபிஎஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ஈவேரா தான் காரணம் அப்படிங்கிறாங்க. நாங்கள்லாம் இதுவரைக்கும் என்ன நினச்சிட்ருக்கோம்னா, இவங்கெல்லாம் எம்ஜிஆரின்
ரசிகர்கள் எம்ஜிஆரின் தொண்டர்கள். அதற்கப்புறம் அம்மாவால் இந்த பதவிகளிலே அமர வைக்கப்பட்டு அழகு பார்க்கப்பட்டவர்கள். அம்மா போட்ட அந்த கருணையின் அடிப்படையிலே தான் இவங்க எல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்பவும் அவங்க அம்மாவின் அரசன் தான் சொல்லிக்கிறாங்க. ஆனா இப்பதான் என்னன்னு தெரியல. இந்த கட்சியினுடைய வேர் பெரியார் தானே? இல்லைங்க, அந்த வேரிலே இருந்து வேறுபட்டு வந்தவர் தான் அண்ணாதுரை. டீகா எதனால திமுக வந்ததுங்க? ஈவேராவோடு முரண்பட்டு தான் திமுக வந்தது. திமுக ஆரம்பித்த உடனே இவங்க ஈவேராவை பற்றி சொன்ன கருத்தை விடவா மோசமாக ரஜினி சொல்லிட்டார், அர்ஜுன் சம்பத் சொல்லிட்டார். கலைஞர் வந்துங்க மூக்க அவர்கள் முரசொலியில் ஈவேரா பற்றி போட்ட கார்ட்டூன்லாம் இப்போ எடுத்து காட்டுறேன்னு வச்சுக்கோங்க. திமுக காரங்களாம் சுருக்கு போட்டு தான் சாகணும். எந்த காலத்துலையும் இப்போ என்னென்ன சொன்னாங்க, ஈவேராக்கு ஆண்மை இல்லைன்னு நாங்கள் தெரியுமா உங்களுக்கு? இவங்க ஈவேராவை எவ்வளவு கேவலமாக பேசினாங்க தெரியுமா? எல்லாம் இவங்க எழுதுனாங்க, இவங்க பேசுனாங்க. அண்ணாதுரை ஈவேராவை குறித்து என்ன சொன்னார்? தள்ளாத வயதில் இந்த பொல்லாத கிழவனுக்கு ஐயோ தடி ஊன்றி கொண்டு மாப்பிள்ளை கோலத்தில் எப்படி பார்க்க முடியும்? கோர்ட்டுக்கு போனாங்க. தீக்காவிலிருந்து முரண்பட்டு வெளியே வந்து இவங்க திமுக ஆதரிச்சாங்க. இப்போ ஈவேராவை எதிர்த்து தான் திமுக ஆதரிச்சாங்க. அதுக்கப்புறம் 67 இவங்க ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் இவங்க வந்து ஈவேராவோட இவங்களுக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. ஈவேரா இவங்களை கண்ணீர் துளிகள், ஈவேரா இவங்களை வேசி மகன், இப்படியெல்லாம் திட்டிகிட்டு இருந்தார் ஈவேரா. புரியுதுங்களா? என்னமோ இப்போ என்னமோ இவங்கெல்லாம் ஈவேராவை தங்களுடைய தலைவர்னு சொல்லிக்கிறது. இது நகை முரண், முன்னுக்கு பின்முரண். ஆனால் அந்த கொள்கையிலேருந்து வந்திருக்காங்க எல்லாருமே. இல்லை, அந்த கொள்கையை கைவிட்டுட்டாங்கங்க. தீக்காலிருந்து வந்து வெளியே வர்றாங்க. பெண் விடுதலை, சமத்துவம் இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? ஈவேராவே ஒரு திருமணம் பண்ண உடனே பொருந்தா திருமணம் அப்படின்னு சொல்லி தான் வெளியே வர்றாங்க. வெளியே வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறாரு. யார்? அண்ணாதுரை. அதுக்கப்புறம் அண்ணாதுரை தன்னுடைய கொள்கையை மாற்றுகிறாரு. திராவிட நாடு முடியாது, அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு, வேண்டாம் மாநில சுயாட்சிங்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணாதுரைக்கு அப்புறம் கலைஞர் வர்றாரு. கலைஞர் வந்த உடனே என்னங்கிறாருன்னா வாஜ்பாய் கூடவே கூட்டணி வச்சுக்கிட்டாரு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அங்கே நம்ம அவர் ஐயா எம்ஜிஆர் இருக்கார் இல்லைங்களா, அவர் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா அதிமுக வந்து ஆன்மீக திமுகவாக மாறிச்சு. உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இவங்கெல்லாம் என்ன ஈவேராவை வேறா வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல. இது எப்படி நீங்களும் அவங்க பிரச்சாரத்துக்கு நீங்களாம் வரலாறு தெரிஞ்சவங்க, நீங்களே சொல்லுங்க. திமுகவும் தீகாவும் ஒண்ணா? கொஞ்சம் திமுகவும் அதிமுகவும் ஒண்ணா? அதிமுக பரிணாம வளர்ச்சி இல்லைங்களா? அந்த பரிணாம வளர்ச்சியை முழுமையா புரிஞ்சுக்காம இன்னும் அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சார பலம் இப்ப மட்டும் அல்ல, அந்த காலத்திலேயே பிரச்சார பலம் தானே. அந்த பிரச்சார பலம் ஊடக பலத்தின் மூலமாக ஏதோ எல்லாம் ஈவேரா தான் எங்களை எல்லாம் படிக்க வச்சாரு, ஈவேரா தான் எங்களை கோமணம் கட்ட வச்சாரு, ஈவேரா தான் பெண் விடுதலை, ஈவேரா தான் ஜாதி ஒழிப்புன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்களே உடைச்சிட்டாங்க. யார் உடைச்சாங்க? டீகாவை உடைச்சது திமுக, திமுகவை உடைச்சது அதிமுக. அதிமுகவை இன்னைக்கு அதிமுகவினுடைய கொள்கை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. எம்ஜிஆர் இந்து முன்னணி ஆதரவாளர், இந்து முன்னணி இருக்கணும்னு சொன்னவர். அம்மா அவங்க கரசேவையை ஆதரிச்சவங்க. ஜெயலலிதா அம்மா கரசேவையை ஆதரிச்சாங்கல்ல? அயோத்தியில் கேட்டால் வேறு எங்கே கட்டணும்னு கேட்டாங்க அம்மா. புரியுதுங்களா? அம்மா கேட்டது மட்டுமல்ல, ராமர குடிகாரன்னு கலைஞர் திட்டின போது, எழுதிய போது, பேசிய போது அம்மா அதிமுக சார்பில் போராட்டம் பண்ணாங்க. அம்மா தலைமையில் நீலகிரியில் போராட்டம், இந்த அமைச்சர்கள் தலைமையில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போராட்டம், ராமரை இழிவுபடுத்தியதை கண்டித்து. அப்போ இவங்க எப்படி பெரியாரை எங்களுக்கு வேறுங்கிறாங்க எனக்கு புரியல. இது ஒரு கொள்கை குழப்பம், ஒரு திராவிட மாயை சூழ்ந்திருக்கு இப்படி சொல்லிக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அதிமுகவுக்கு ரஜினி சார் அப்போ அரசியலுக்கு வரப்போகிறாரு. அவர் ரெண்டு கழகங்களுக்கும் மாற்று, திமுக அதிமுக. பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன மாதிரி ஒரே குட்டையில் உரிய மட்டை, எரியிற கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கொள்ளி. ஆகவே நான் மாற்று அரசியல், ஆன்மீக அரசியல் என்று முன் வருகிறார். ஆகவே நம்மளும் இதில் காணாமல் போயிடுவோமோ கொஞ்சம் எதுக்கும் நாமளும் இல்லை இல்லை, நாங்கள் எங்களுடைய தனி அடையாளம் எப்பவுமே இந்த திராவிட இயக்கத்தின் நீட்சி நாங்கள் தான்னு அந்த முத்திரையை வச்சுக்கிறதுக்கு அவங்க ஒரு விருப்பப்படுறாங்க இன்னும். அதனால தான் இன்னும் அவங்க மும்மொழி கல்விக் கொள்கையை செயல்படுத்தலை, இன்னும் அவங்க வந்து இந்த நீட்டு இதெல்லாம் ஏற்றுக்காமல் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? திராவிட கொள்கை நீட்சி தானே? அது என்னத்தன் திராவிட கொள்கையோட நீட்சி கிடையவே கிடையாதுங்க. திராவிட கொள்கையெல்லாம் தீக்காலிருந்து திமுக தோன்றிய உடனேயே முடிஞ்சு போச்சுங்க. திமுகாலிருந்து கலைஞர் எப்போ வாஜ்பாயோட கூட்டணி வச்சாரோ அதோட முடிஞ்சு போச்சுங்க. புரியுதுங்களா? திராவிட கொள்கையெல்லாம் அதுக்கப்புறம் எம்ஜிஆரை போய் நீங்கள் திராவிட இயக்க தலைவர்னு சொன்னால் எப்படிங்க? நீங்களே சொல்லுங்கள். இதே எம்ஜிஆரை பற்றி கலைஞர் என்ன சொன்னார்? மலையாளின்னாரு. உண்மையிலேயே அவங்க திராவிட முன்னேற்ற கழகம்னா மலையாளி திராவிடம் தானே? மலையாளி முதலமைச்சர் ஆகிறத ஏன் இவர் எதிர்க்கணும்? சரி, அதே மாதிரி அதுக்கப்புறம் பாப்பானே ஆகாதுக்குறீங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுடைய அம்மா தெரியுமில்ல உங்களுக்கு? அம்மா வந்து தன்னை சட்டசபையிலேயே ஒரு பிராமண பெண்ணு ஒத்துக்கிட்டு பெருமையாக சொல்லிக்கிட்டவங்க. அதனால வந்து இது இதையெல்லாம் வந்து நீங்கள் திராவிட இயக்கம் அவங்க அந்த மாயையில் இருக்காங்க. ஏங்க, சபரிமலைக்கு வருஷம் தவறாமல் விரதம் இருந்து மாலை போட்டு போகிறவர் எங்கள் ஐயா ஓபிஎஸ். அவர் சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு ஆணுக்கு ஆணுக்கும் பிறந்த ஐயப்பன் ஊர்வலம் வந்தார், அதை வந்து ரஜினிகாந்த் வெளியே சொல்லிட்டாரு, அதனால ரஜினிகாந்த் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னா அது முன்னுக்கு பின் முரண், நகை என்னமோ சொல்லுவாங்க. மக்கள் ஏத்துக்குவாங்கல்ல? மக்கள் யார் ஏத்துக்கிறாங்க?
மக்கள் ஈவேரா ஏத்துக்க மாட்டாங்க. மக்கள் இந்த திராவிட கட்சிகளை ஏத்துக்கிறாங்கல்ல, திராவிட கட்சிகளை திராவிட இயக்க கொள்கைகளோட ஏத்துக்கலீங்க. அந்த கொள்கைகளை வச்சுக்கிட்டு இருந்தா நாம முதலமைச்சர் ஆக முடியாது, நாம மக்கள்கிட்ட போக முடியாதுன்னு தான் அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவனாரு. பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன். ஈவேரா பிள்ளையார் உடைச்சாரு தெரியுமா உங்களுக்கு? சுதந்திர தினத்தனைக்கு ஈவேரா கருப்பு கொடி ஏத்தினாரு தெரியுமா? அண்ணாத்துறை என்ன பண்ணாரு? இல்ல இல்ல நான் கருப்பு கொடி ஏத்த மாட்டேன். இந்தியா சீனா யுத்தம் யுத்தத்தப்ப அண்ணாத்துறை என்ன தெரியுமா சொன்னாரு? வீடு நல்லா இருந்தா தான் ஓடு மாத்த முடியும். அண்ணாத்துறை புரியுதுங்களா? தேசியவாதி ஆயிட்டாரு அண்ணாத்துறை. வாஜ்பாயுடைய நண்பர் அண்ணாத்துறை. அண்ணாத்துறைகிட்டே கேட்டாங்களே, நீங்க வாஜ்பாய் ரொம்ப நண்பரா இருக்கீங்களே, நீங்க இந்தியை எதிர்க்கிறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. நான் சொல்றாரு அண்ணாத்துறை, நான் இந்தியை எதிர்க்கிறேன், வாஜ்பாய் பேசுற இந்தியை ரசிக்கிறேன். புரியுதுங்களா? அதனால தான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்தி பள்ளிக்கூடங்களை பூரா திமுக காரன் தான் நடத்திட்டு இருக்கிறேன். அதனால நீங்க இதெல்லாம் இவங்க போய் திராவிட இயக்கம் சும்மா ஒரு மாயைங்க. இந்த மாயை ரஜினிகாந்தோடைய இந்த பேச்சை அவங்களே பெருசு பண்ணி, அந்த காலத்தில் துக்ளக்கு பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னு கேட்டாங்க. துக்ளக்கு பிரபலப்படுத்தினது யாருன்னு கேட்டபோது எனக்கு எந்த விதமான செலவும் இல்லாமல் கருணாநிதி பிரபலப்படுத்திட்டாரு, பக்தவச்சலம் பண்ணாரு, கருணாநிதி பண்ணாருன்னு சொன்னார். அது மாதிரி இன்னைக்கு ரஜினிகாந்துக்கு எந்த விதமான செலவும் இல்லாமல் ஐயா வீரமணி சுபவி அவர் இன்னொருத்தரெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இவங்கெல்லாம் ஒரு பெரிய அளவில் ரஜினியுடைய ஆன்மீக அரசியலுக்கு நல்ல வெளிச்சம் போட்டு கொடுத்துட்டாங்க, ஆதரவை கூட்டி விட்டாங்க. ஆனால் மக்கள் திமுக அதிமுக பக்கம் தான் இருக்காங்க. மாறு சார், அந்த மாற்றத்தை இதை வச்சு மாறும். 2021 தேர்தல் வரப்போகுது இல்லையா, எந்த அப்போ எந்த பிரச்சனையை வச்சு மாறும்? தேர்தலில் தாங்க மாற்றம். தேர்தலில் ரஜினி வைக்கிறாருன்னா என்ன பிரச்சனை வைக்க? அவர் ஆன்மீக அரசியல் கொள்கைகளை முன்னிறுத்தி தான் பண்ணுறாரு. தமிழர்கள் ஆன்மீகவாதிகளா? தமிழர்கள் ஆன்மீகவாதிகள் எல்லோருமே. எல்லோருமே அது ஆன்மீக ஆன்மீகம் என்பது எல்லோரையும் அரவணைப்பது தானே. இல்லை ஆன்மீகம் ஓட்டாக ஆன்மீகத்தில் ஜாதி மதம் இருக்கா? அது ஓட்டாக ஆன்மீகத்தில் நாத்திகம் ஆத்திகம் இருக்கா? இவங்க பேசுறது நாத்திகம் கிடையாதுங்க, இவங்க பேசுறது முழுக்க முழுக்க இந்து சமய வெறுப்பு, அவ்வளவுதான். நாத்திகம்னா முஸ்லீம் கடவுள் இல்லைன்னு தானே சொல்லணும், கிறிஸ்தவ கடவுள் இல்லைன்னு தானே சொல்லணும். ஈவேரா பேசுறது நாத்திகமா? திமுக காரன் பேசுறது நாத்திகமா? இப்ப இருக்கிற தீக்காரன் பேசுறது நாத்திகமா? புத்தர் பேசுனது நாத்திகம்? இவங்க செலக்டிவ், புரியுதுங்களா? இந்து சமயத்தை மட்டும்தான் இழிவுபடுத்துவாங்க. இதனால இவங்களை போய் நாத்திகவாதி நினைச்சுக்கிறீங்க? நாத்திகம் ஆத்திகம் எல்லாம் கலந்ததுதான் ஆன்மீகம். எல்லாரையும் அரவணைக்கிறது வளர்ச்சி, ஊழலற்ற தன்மை, தர்ம ஆட்சி. அதான் இரண்டு கட்சிகளுக்கு பின்னால் தான் தமிழக மக்கள் கிட்டத்தட்ட 80% பேர் இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு மாற்று தலைமை இல்லாமல் இருந்தது. ஒரு நல்ல மாற்றத்தை, ஒரு நல்ல மாற்று ஆன்மீக அரசியல் சார். 3 முறை இந்த முயற்சி நடந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் ஒரு காலத்தில் காமராஜர் காமராஜர் அல்லாதவர்கள் அப்படிங்கிற அரசியல் இருந்தது 67 வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அணியை ஏற்படுத்துவதற்கு காங்கிரஸ் முயற்சி எடுத்தது, காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு. அதுக்கப்புறம் பிஜேபி முயற்சி எடுத்தது, அதுக்கப்புறம் விஜயகாந்த் முயற்சி எடுத்தார், அதுக்கப்புறம் இப்போ இவங்கெல்லாம் எடுத்த முயற்சிக்கு ஓரளவு தான், ஒரு 10% 19% கடந்த முறை. இந்த முறை ரஜினி அவர் நிச்சயமாக அடித்து தூள் கிளப்ப போகிறாரு. நிச்சயமாக ரஜினியினுடைய அந்த ஆன்மீக அரசியல் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தும். 2021 ஆன்மீக அரசியல் புரட்சி ரஜினிகாந்த் முதலமைச்சர். ரஜினிகாந்த் ஒரு கருத்து சொன்னார், அவர் பெரியார் பற்றி சொன்னாரா இல்லை மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் உடனே பாராட்டுறது திரு ஹெச் ராஜா அல்லது பிஜேபிக்காரங்க, உங்களை போன்ற இந்து மக்கள் கட்சி போன்றவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் என்ன வாக்கு வங்கி இருக்குது ரஜினிகாந்த் ஆதரவு கொடுக்கும் போதும்? சரி, இந்த ரஜினிகாந்த் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் என்ன வாக்கு வங்கி இருக்குது? தீகா போன்ற அமைப்புகள் சொல்லலாம், ஆனால் அதிமுக நீங்கள் கேள்வி கொடுத்து திமுக கேள்வி கொடுப்படுத்த முடியாது. அதிமுக இப்போ தான் சார் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, இனிமேல் தானே தெரியும் அவங்க அந்த கொள்கையில் அந்த கருத்தில் எவ்வளோ தூரம். ஏன்னா அதாவது இனி வருங்காலத்தில் ரஜினி ரஜினி அல்லாதோர் அப்படிங்கிறது தான் இங்கே தமிழகத்து அரசியல். பிஜேபிக்காரங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ரஜினிகாந்தை, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் எல்லாம் ஒரு பெரிய சக்ஸஸ் ஒரு வெற்றி கொடுக்கவே இல்லை. நீங்கள் சப்போர்ட் பண்ணி ரஜினிகாந்த்க்கு என்ன அவசியம் இருக்குது? ஒன்றும் எங்களுடைய ஆதரவும் சிறு துரும்பும் பல்குத்த உதவும். ஆனால் நீங்கள் சிறு துரும்ப தான் இருக்குது. இருக்கட்டும், அதனால என்ன? ஆனால் ரஜினிகாந்த் உங்களால் ஒன்றுமே பயன் இல்லையே. ஓகே, அது அவர் முடிவு வரணும், மக்கள் முடிவு வரணும். நீங்கள் இந்த ஆதரவு கொடுத்து நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஆன்மீக புரட்சி வரும், ஒரு தேர்தல் புரட்சி வரும். இது எங்களுடைய கணிப்பை சொல்கிறேன் சார். நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபியோடைய வாக்கு வங்கி உருவாக்க முடியல, நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபிக்கான இடங்கள். நான் தான் அதுக்கான காரணத்தை முன்கூட்டியே சொன்னேன், பிஜேபிக்கு ஒரு நேஷனல் அஜெண்டா இருக்குது. எங்களுக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் இந்த திராவிட இயக்கத்தினுடைய பிடியில் இருந்து இந்த தமிழகத்தை விடுவிக்க வேண்டும், ஒரு மாற்று அரசியல், நல்ல அரசியல், லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்ட அரசியல், சாராயம் இல்லாத அரசியல், இந்த 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 இது சொல்கிறாங்களே சமாதி அரசியல், கூவத்தூர் அரசியல், இதுக்கு மாற்று தானுங்க. அதைத்தாங்க தேடிக்கிட்டு இருக்க எல்லாரும், நடுநிலையாளர்கள் எல்லாம் தேடுறாங்க. நேரடியாக சொல்லுறதுனா பிஜேபிக்காரர்கள் ஆதரவு, உங்களை போன்ற இந்து மக்கள் கட்சியோ இந்து தமிழர் கட்சி இது போன்றவர்களின் ஆதரவு என்பது ரஜினிகாந்திற்கு ஒரு எதிர்மறை விளம்பரம், நெகட்டிவ் பப்ளிசிட்டி தானே? இல்லை, அவங்க பண்ணுறது தான் பப்ளிசிட்டிங்க. நாங்கள் என்ன எந்நேரம் பார்த்தாலும் ரஜினிகாந்தை திட்டிட்டா இருக்கிறோம், ரஜினி வீட்டை முற்றுகிடுவோம்னு சொல்கிறோமா? அதெல்லாம் கிடையாது. பிஜேபிக்காரங்க சொல்கிறாங்க இனி எங்களுக்காக ரஜினி தான் பேசுவார். நீங்கள் கூட அப்படி தான் சொல்லுங்க. எந்த பிஜேபிக்காரங்க? இல்லை, சில பேர் சொல்கிறாங்க.
உடனே பார்த்தீங்களா சில பேர் இருக்கிறீங்க, நாங்கள் ரஜினி ரசிகர் கிடையாதுங்க, நாங்கள் ரஜினி மக்கள் மன்றம் கிடையாது, நான் ரஜினியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது, நான் ரஜினியினுடைய ஆன்மீக அரசியல் கொள்கைகளை ஆதரிக்கிறேன், அவ்வளவுதான். இதனால இதனால நீங்க யாருக்கு என்ன நன்மை கேட்டா, இது எங்களுடைய நோக்கம், நல்ல நோக்கம், ஆன்மீக அரசியல்ங்கிறது அந்த நோக்கம் எங்க லட்சியம். அதை வந்து ரஜினி பண்றாரு, அண்ணாதுரை வந்து எம்ஜிஆர் வச்சு பண்ணாரு, பண்ணாரா இல்லையா? எம்ஜிஆர் ஒரு இறை நம்பிக்கையாளர், எம்ஜிஆர் காமராஜரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர், எம்ஜிஆரே பல முறை பதிவு செஞ்சிருக்காரு. ஆனாலும் திமுக இருந்தாரு, நீ வந்து உன் முகத்தை மட்டும் காட்டுன்னு தானே சொன்னாரு அண்ணாதுரை, வெறும் கருணாநிதி நம்பி மட்டுமே அண்ணாதுரை எலெக்ஷன் நிக்க. அப்படி இல்லை, உங்களுக்கு தேவை ரஜினி முகம்தான். எங்களுக்கு என்ன தேவை இருக்கு, நாங்களா முதலமைச்சராக போறோம், நாங்க ரஜினி முதலமைச்சராக போறோம், எங்களுக்கு என்ன தேவையா? இப்ப நீங்க தான் சொன்னீங்க எம்ஜிஆர் முகத்தை வச்சு திமுக. ஆமா சார், அது அண்ணாவோட ஸ்ட்ராட்டஜி சார். அது உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி? இப்ப எங்களுக்கு இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி புரியல சார். நாடு முழுக்க பிஜேபி ஆட்சியில் இருக்குது, அல்லது இங்கே அர்ஜுன் சம்பத் வந்து எப்பவுமே நாங்கள் மோடியினுடைய ஆதரவாளர்கள், புரியுதுங்களா? இங்கே வந்து நாங்கள் ஒரு மாற்றம் வரணும், இந்த லஞ்ச ஊழல், இந்த தமிழர் விரோத, தமிழர் பண்பாட்டு விரோத இந்த கட்சிகளுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறோம், தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறோம், அதுக்கு ஆன்மீக அரசியல் தான் வழின்னு நினைக்கிறோம், நாங்கள் ரஜினி ஆதரிக்கிறோம், அவ்வளோதான். வெற்றி சாத்தியமா? 100%. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்யறான். பதில கருத்து சொல்லி அர்ஜுன் சம்பத், மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு பதில பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.